ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேண்ட்ரிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சண்டே இன்றைக்கி எப்படி போச்சுன்றதை பார்க்க போகிறோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபிலாம் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சம்மருக்கு வந்து நல்லா வந்து சரி ஓகே, ராகி இருந்தது, முருங்கைக்கீரையும் இருந்ததால் ராகி அடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ராகி அடை பண்ண சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே மாவெல்லாம் நல்லா வந்து திரட்டி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ராகி அடை நல்லா வந்து மெலிசாக தட்டிட்டு எண்ணெய் ஊற்றி கிறிஸ்பியாக நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பீட்ரூட் சால் நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக பீட்ரூட் சால்னா வந்து ரெடி பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ரெண்டுக்கும் காம்பினேஷன். பீட்ரூட் சால்னா வந்து நான் அப்புறமா இதில் அப்லோட் பண்ணுறேன். சுட சுட நம்ம இந்த ராகி அடையோட பீட்ரூட் சால்னா வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த நான் வந்து எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு நினச்சேன், பட் ஆனால் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு என்ன லஞ்ச் பண்ணுறதுனே தெரில. ஸோ என்ன பண்ணிட்டோம் நானும் அம்மாவும், நல்லா வந்து பழைய சாதம் இருந்தது அதை தயிர் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு, நம்ம ஊறுகாய் வந்து மாங்காய் இருந்தது அதில் வந்து மிளகாத்தூள் வெறும் உப்பு போட்டே வந்து நல்லா கிளறி மதியம் லஞ்சை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் இல்லை. சரி போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர வழியில் ஸ்நாக்ஸ் இருந்தது, சுட சுட போண்டா போட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு வந்த எடுத்து வந்த காய்கறி எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு எல்லாம் வச்சுருந்தோம். வெங்காயம், அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு, மாங்காய் பச்சையாக சூப்பராக இருந்துச்சு ஊறுகாய்க்கு, பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் பாவக்காய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த மாதிரி நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். கேரட், பீன்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே அடுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு தாங்க சமைக்கவே ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கலாம்னு தோணுச்சு. கத்திரிக்காய் வாங்கினேன் ஃப்ரெஷ்ஷாக, சூப்பராக இருந்தது. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் வச்சிடலாம்னு சொல்லிட்டு நல்ல எண்ணெய் கடலெண்ணெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து கத்திரிக்காயை வறுத்து எடுத்துகிட்டு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண ஆனியனை போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு கருவேப்பிலை, தக்காளி, அதோட கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு ரெண்டு சைஸ் நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து ஊற வச்சுருந்தேன். அதை கரைஞ்சிட்டு அதிலே வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சி அதையும் ஊற்றிட்டு அதோட நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயும் போட்டுட்டு கருவேப்பிலை தூவி ஒரு 15 நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நான்வெஜ் அவ்வளோவா எடுக்கல. சரி மார்க்கெட் போனப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கருவாடு சாப்பிடணும், இறால் சாப்பிடணும்னு இருந்தது. ஸோ நல்லா வந்து காஞ்ச இறாவும் கருவாடு தான் கிடச்சிது. சரி ஓகேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து கருவாடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி விட்டிங்கன்னா திருப்பி நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடும். நல்லா ரெடியான அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகா தூளை தூவி நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான கருக்கரு முறு முறுன்னு நல்லா வந்து சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு கருவாடு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காஞ்ச இறா தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதையுமே வந்து என்ன பண்ணிட்டேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கணும். அந்த கருவாடுக்கும் சரி இந்த இறா தொக்குக்கும் சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த இறாவையும் க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி ஃபைனாக சாக் பண்ண ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இது மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காஞ்ச இறா அதையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூளையும் நல்லா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், இதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் இந்த காஞ்ச இறான்றதால கொஞ்சம் தண்ணி நிறைய எடுக்கும், வேகிறதும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து ஒரு 10-15 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சது. உங்களுக்கு வந்து இன்னமும் இறா வேகலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பெப்பர் போட்டு நல்லா வந்து தொக்கு மாதிரி எடுத்தாச்சு, செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாவக்காயும் வாங்கியிருந்தேன், சின்ன சின்ன பாவக்காய். அதை அன்றைக்கே பண்ணிட்டால் தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும், அது ஒரு நாள் விட்டாலும் பழுத்துருது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டு இருந்தப்பவே பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு உப்பு மஞ்சள்தூள்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டு இதுலேயும் வந்து பூண்டு இடித்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு சண்டே வந்து இந்த மாதிரி தாங்க போச்சு. சண்டே எப்படி போச்சுன்னே தெரில. இதே மாதிரி உங்களுக்கும் டக்குன்னு போயிடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.